அல்ஹம்துலில்லாஹ் ஒன்றுமே நபிக்கு வரத்தவக்கல் அலி. அன்புக்குரிய சகோதரர்களே, முகநூல்களில் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் மிக மோசமான கருத்து பகிர்வுகள் பகிரப்பட்டு வருகிறது. எது சம்பந்தமாக என்று சொன்னால், நேற்றைய தினம் நீர்கொழும்பை சேர்ந்த ஒரு சகோதரர் 64 வயது கொரோனா தொற்றுக்குள்ளாகி மரணித்தார். அவருடைய ஜனாசா இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்யாமல் எரியூட்டப்பட்ட செய்தி மிகவும் வருத்தத்தை தருகிறது. அதுக்கு யார் காரணம் என்ற செய்தி மறைக்கப்பட்டு முழுக்க முழுக்க இதுக்கு அரசாங்கம் தான் காரணம் என்று பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானும், முஸ்லிம்களுடைய உரிமையை பறிக்கிறார்கள், பறிக்குது இந்த அரசாங்கம் என்ற தலைப்பில் பேசுகிறாரு. அமைச்சர் ஹக்கீம் ஒன்று சொல்கிறாரு. அலிசாயிர் மௌலானா ஒரு புதிய ஒரு கருத்து சொன்னார். அலிசாயிர் மௌலானா சொன்ன அந்த விஷயத்துக்கு அந்த ஓடியோ மடவல பிளஸ் சொல்லக்கூடிய இதில் பரவி வருகிறது, முகநூலில் பரவுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து கோல் பண்ணேன், அவங்களே கோல் பண்ணேன், இவங்களே கோல் பண்ணினேன், அடுத்தது அலிசப்ரி ஜனாதிபதியுடைய சட்டத்தரணி அலிசப்ரிக்கு நான் கோல் பண்ணேன், அவர் தொடர்பு துண்டிக்கப்பட்டு எங்களுக்கு கடைசியில் 12:50 அவர் ஆன்சர் பண்ணார். பண்ணி என்ன சொன்னார் அலிசப்ரி, நம்ம காலையில் பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி ஒரு அழுது பேசுகிறார். யார்? அலிசாயிர் மௌலானா. இந்த முறை இப்போ எலெக்ஷன் கேட்கறது ரெடியாக இருக்கிறார் முஸ்லீம் காங்கிரஸில். தேசிய தலைவர் ரவுப் ஹக்கீமுக்கு நான் பேசினேன், அங்கே பேசினேன், இங்கே பேசினேன், அலிசப்ரி இப்படி காலையில் பார்த்து பண்ணு சொன்னார், திரும்ப 12:50 எனக்கு முஸ்லீம் ஆஜியார் கோல் அடித்து சொல்கிறாரு, அதாவது 12:20 ஜனாசாவை எரித்து விட்டார்கள் என்று சொல்லி அழுகிறார் அலிசாயிர் மௌலானா. நல்லா அவருக்கு இதாயத்தை கொடுக்கணும், நல்லா அருள் புரியணும், அவரோட முயற்சிக்கு அல்லாஹ்வுத்தால கூலியை கொடுக்கணும். என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அரசாங்கத்தின் மேல் பிழை இருக்கிறதா அந்த ஜனாசா எரியூட்டப்பட்டதுக்கு, அல்லது முஸ்லிம்களின் அசம்பந்த போக்கா, எங்களுடைய பொது போக்கா? எப்பையும் நாங்கள் என்ன செய்வோம்டா, ஏதாவது நடந்து முடிஞ்ச பிறகுதான் அதுக்கு மறு அதை சொல்லுவோம். நடந்து நடக்க முன்னுக்கு முன்கூட்டியே நாங்கள் எதுவும் முயற்சிக்க மாட்டோம். இந்த ஜனாசா எரியூட்டுறதுக்கு அலிசப்ரி ஒரு காரணமாக இருந்துட்டாரு, அரசாங்கம் காரணமாக இருந்துட்டு என்று சொல்லக்கூடிய அலிசப்ரியுடைய கருத்து மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். மிக இந்த டைமில் நீங்கள் எல்லாம் அரசியல் செய்வானா, இந்த டைமில் நீங்கள் அமைச்சர் பாலித்த முன்னாள் அமைச்சர் பார்லமெண்ட் உறுப்பினர் பாலித்த தேவபெருமாள் போய் மக்களுக்கு உதவி வணங்குறாரு, சாமான் கொடுக்குறாரு, அதை மாதிரி நீங்கள் கொடுங்க. சாமான் கொடுக்குற வேலையை தான் நீங்கள் செய்யணும். அரசியல் இப்போ நீங்கள் செஞ்சிடாதங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி சொல்கிறோம், நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள். ஏன் சொல்கிறேன்னா, அலிசபரிக்கு முந்தி நீங்கள் ஜம்மியத் உலமாவை குறை சொல்லலை. ஜம்மியத் உலமாவுக்கு நான் கோல் பண்ணி ரிசீவ் முஃப்திக்கு அவரும் நாளைக்கு பார்த்துப்பேன்னு சொன்னாரு, நீங்கள் அவரையும் குறை சொல்லிங்கன்னா உங்களுக்கு ஓட்டு விழாது. அப்போ நீங்கள் அலிசப்ரியை மட்டும் குறை சொல்ல, நீங்கள் அரசாங்கத்தை ஒத்து மொத்தம் அரசாங்கத்தை குறை சொல்கிறீர்கள். அலிசாயிர் மௌலானா நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், அரசியல் வேண்டாம். இந்த சந்தர்ப்பத்தில் அரசியலை தூக்கி வீசி விடுங்கள். அப்போ என்ன நடந்தது என்றால், அந்த ஜம்மியத் உலமாவுடைய ஷேக் ரிஷி முஃப்தி அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி அரசாங்கம் 200 பைகளை கொண்டு வந்திருக்க இறக்குமதி செய்திருக்கிறார்கள். ஒரு முஸ்லீம் ஜனாசா வந்தால் அதை அடக்கம் செய்வதற்கு சேஃப்டியாக இருப்பதற்கு 200 பைகளை கவர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று பவித்ரா வன்னிய அரசு எங்களிடத்தில் சொன்னார். இந்த நீர்கொழும்பு சம்பந்தமான செய்தி எனக்கு தெரியாது, என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது என்று ஷேக் ரிஷி முஃப்தி அவர்கள் சொல்கிறார்கள். உண்மைக்குமே மாஷா அல்லாஹ் ஜம்மியத் உலமா இந்த இடத்துல அதிகமான கரிசனையுடன் இறங்கி வேலை செய்கிறார்கள். ஒரு ஊரில் ஜனாசா நடந்தால், ஒரு வீட்டில் ஜனாசா நடந்தால் அவங்களுக்கு தெரியப்படுத்தாமல் எப்படி தெரிய போகிறல்ல? ஷேக் முஃப்தி அவர்கள் அழகாக சொல்கிறார், எனக்கு தெரியாது, எங்கள் ஜம்மியாக்கு இந்த தகவல் வரல என்று சொல்லுறாரு. அப்போ ஜம்மியத் உலமா குறை சொல்கிறாங்களே, பார்த்துட்டு இருந்தானுலாம் அறிவில்லையான்னு சொல்லி உங்களுக்கு பதில் இது, அவருக்கு தெரியாது. ஏன்னா ஜனாசாவுடைய கடமை ஃபர்லு கிஃபாயா, குறிப்பிட்ட அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் கட்டாய கடமை. எனவே அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஜம்மியத் உலமா இதில் அவங்களுக்கு எந்த ஒரு குற்றமும் இல்லை. அப்போ என்ன நடந்துருச்சு, அந்த ஜனாசாவுடைய மனிதருக்கு கொரோனா தொற்றுக்குள்ளாயினதிலிருந்து அவருடைய குடும்பங்களும் தனிமைப்படுத்தப்பட்டுச்சு. அவங்களோட குடும்பத்தில் எல்லாரும் தனிமைப்படுத்தப்பட்டதுனால ஜனாசாவுக்கு தொழுவிக்கையோ அடக்கம் செய்யோ எதுவும் அவங்களால் செய்ய முடியலை. அதனால் அதில் அவங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை, அவங்களால செய்ய முடியாத நிர்பந்தத்தில் அவங்க இருந்தாங்க. அப்போ அந்த நீர்கொழும்பை சேர்ந்த சகோதரர்கள் ஊரடங்கு சட்டம் அமல் இருந்ததுனால் அவர்களுக்கும் அது தெரியாமல் இருந்திருக்க கூடும். இப்படி ஒரு ஜனாசா நடந்துடுச்சு என்ற தெரியாமல் இருந்திருக்க கூடும். அப்படி தெரிந்திருந்தால் அவர்களுடைய அசம்பந்த போக்கு என்று சொல்லலாம். நீர்கொழும்பை சேர்ந்தவர்களுடைய அசம்பந்த போக்கினால் இந்த ஜனாசா எரியூட்டப்பட்டது என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஜம்மியத் உலமாயோ
அல்லது அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களையோ அரசாங்கத்தை குறை கூறுவது நல்லமான ஒரு செய்தி கிடையாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இனி நம்ம என்ன செய்யலாம் என்ற நடவடிக்கைகளை முஸ்லீம்கள் சிந்திக்கணும். இனி என்ன செய்யலாம் என்றால், நான் ஹஜ் கமிட்டி தலைவர் அதாவது தேசிய பட்டியலில் இருக்கக்கூடிய மர்ஜான் ஃபலில் ஹாஜி அவருடன் நான் தொடர்பு கொண்டேன். அவருடன் பேசினோம். அவர் சொன்னார், ஹாஜி ரிஸ்கான் மௌலவி எங்களுக்கு ஜெம்மியத்துலமா அழகான முறையில் வழிகாட்டுகிறார்கள். நல்ல இரவு பகலாக இந்த சமுதாயத்துக்காண்டி ஓடி உழைக்கிறார்கள். அவங்கள்ட்ட பொறுப்பு கொடுத்துருக்கிறோம். இதுக்கு பிறகு இப்படியான ஒரு தவறு வராது என்று அவர் சொல்றாரு. சொல்றவர் யாரு? ஹஜ் கமிட்டி தலைவர் அதாவது மஹிந்த ராஜபக்சோட குடும்பத்தோட நல்ல உறவுல இருக்கக்கூடியவர், நல்ல நெருக்கமான உறவுல இருக்கக்கூடிய மர்ஜான் ஃபலில் ஹாஜியா சொல்கிறார், இதுக்கு பிறகு இப்படியான ஒரு சம்பவம் வராது என்ற செய்தி சொல்றாரு. அடுத்ததாக நாங்க இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி இது நூடாக சொல்கிறோம். உங்களுடைய ஊர்களில் யாராவது கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை அளித்து வந்தால் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். இப்படி ஒருத்தர் நம்மளோட ஊர்ல இருந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு, இவருக்கு இவர் மரணித்தால் நம்ம இவர் ஜனாசை வெறியூட்டாம அடக்கம் செய்யணும். யாரும் பயத்துல தொழுவிக்கிறது கடமை, தொழுவிச்சு அடக்கம் செய்யணும். இதுக்கு ஒரு குரூப் முன்னுக்கு வரணும். அப்படி யாரு முன்னுக்கு வரலன்னு சொன்னா இந்த தொலைபேசிக்கு நீங்க அழைப்பு விடுங்க. 07 7 9 8 6 6 3 4 என்ற நம்பருக்கு நீங்க அழைப்பு விடுத்து உங்களுடைய ஊர்ல யாராவது மரணித்தால் இந்த ஊர்ல இந்நடத்துல இவர் இந்த பேர் உள்ளவர் மரணித்துட்டாரு, இந்த ஜனாசாவை நாங்கள் அடக்கம் செய்யணும் என்று அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதாவது தனிமைப்படுத்தப்பட்டிருந்தால் அந்த ஊர் மக்கள் பள்ளி நிர்வாகிகள் பள்ளி ஜமாத்தில் உள்ளவர்கள் இந்த இலக்கத்துக்கு அழைப்பு விடுத்து நாங்கள் இந்த ஊர்ல இருந்து பேசுகிறோம், எங்களுக்கு இப்படி ஒரு எங்களோட ஊர்ல ஒருத்தர் மரணித்துட்டாரு, அந்த ஊர் மக்கள் அந்த இடத்துல முன் வாருங்கள், கண்டிப்பாக எரியூட்டப்படாமல் அந்த ஜனாசாவை தொழுவித்து அடக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறோம். எந்த ஊராக இருந்தாலும் சரி, நாடு முழுக்க எங்கேயாவது ஒரு மரணம் கொரோனாவில் மரணம் ஏற்பட்டால் இந்த நான் மீண்டும் அந்த நம்பரை சொல்கிறேன், 07 7 9 8 6 6 3 4 என்ற இந்த இலக்கத்துக்கு நீங்கள் அழையுங்கள். ஜனாசாவை எரியூட்டாமல் அடக்கம் செய்வதற்கு அரசாங்கம் ஒரு ஒத்துழைப்பும் தந்திருக்கிறார்கள். அரச மட்டத்துடன் பேசி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். எனவே யாரும் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. இறுதியாக மரணித்த அந்த குடும்ப சகோதரருடைய குடும்பத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் தொற்று நோய் வந்து மரணித்தால் அவர் ஷஹீது, அவர் ஷஹீது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். எனவே உங்களுடைய தந்தை ஒரு ஷஹீதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாரும் பிரார்த்திக்கிறோம். ஷஹீதோடைய அந்தஸ்து அவருக்கு இருக்கிறது. எனவே நீங்கள் மனம் தந்து விடுங்கள். நிறைய ஜனாசாக்கள் கார் ஆக்சிடென்ட் அப்படி கார் பத்தி எரிந்து மரணிக்கிறார்கள். சில கொத்து கொத்தாக பாம்பு அதாவது போம்பை வீசி வீசி சின்ன சின்ன குத்தி குழந்தைகள் எல்லாம் எரியூட்டப்பட்டு மரணிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த கவலையிலிருந்து நீங்கள் விடுபடுங்கள். இதோடன் இந்த அரசியல்வாதிகள் எல்லாரும் இந்த அந்த மனிதரையினுடைய ஜனாசாவை வைத்து அரசியல் பேசுவதை நிறுத்திவிட்டு நீங்க மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிவாரண பணிகளை இந்த காலத்தில் முன்னெடுங்கள் என்று வேண்டிக் கொள்வது விடைபெறுகிறேன். வாஹதுல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.